ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்ம சவுத் இந்தியன் ரெசிப்பியில் ரொம்ப ஒரு முக்கியமான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான இட்லி ரெசிபி. இட்லி வந்து இருக்கிறதுலே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அந்த ரெசிபிக்கு அந்த இட்லியை வந்து சாஃப்டான இட்லி, ஒரு சிலருக்கு மீன்ஸ் புதுசாக சமையலுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இட்லி சாஃப்டாக வரலைங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாஃப்டான இட்லி கன்ஃபார்மாக வரும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இட்லி வந்து சாஃப்டாக அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டோட நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி சாஃப்டாக அரைக்கணும், எந்த மாதிரி அடித்து எந்த மாதிரி மாவு கலந்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ஏதாவது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சமையல் தெரிஞ்சவங்க செஞ்சிட்ருக்கிறவங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இட்லி மாவு எப்படி அரைப்பீங்கிறத கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை பற்றி சொல்லணும்னா, இது வந்து குக்கிங் சேனலுங்கிறதுனால 200+ வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது. அதெல்லாம் கூட போய் பார்த்து உங்களுக்கு பிடித்த ரெசிபியை செலக்ட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லா வந்திருந்ததுன்னா நான் ஹாப்பியாக ஃபீல் ஆவேன். அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக இன்னைக்கு தான் என்னோடய சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் இப்போது என் கையில் பார்த்துட்ருக்குற இந்த சாஃப்டான இட்லி ஆன மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, அதுக்கான அளவுகள் என்னென்னங்கிறதான் காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் நான் இட்லிக்கு எந்த மாதிரி அளவுகளில் சேர்க்குறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இட்லி ரைஸ், இட்லி அரிசி வந்து இந்த நான் வச்சுருக்கிற கப்புக்கு 4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி அளக்குறோமோ அதே கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து 1 கப் அளவுக்கு, 4:1 தான் இதோட ரேஷியோ. 4 கப் ரைஸுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த உளுந்தோடு சேர்த்து இப்போ நான் 4 கப் ரைஸ் எடுத்துக்கிறனால இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது இந்த வெந்தயம் நான் இப்போ சொல்கிற அளவுகள்லேருந்து நீங்கள் அரிசி 2 கப் யூஸ் பண்ணிங்கன்னா வெந்தயம் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டாக கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இட்லி ரைஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம். பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக வராது. புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற புளுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஊற வைக்கிறதுல எப்படின்னா நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கிறது கூட மினிமம் 3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் சப்போஸ் நம்ம மறந்துட்டோம், இல்லை நம்ம கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் வேறு ஏதாவது வேலையில் இதாகிட்டோம்னா மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ். அதுக்கு மேலே உங்களுக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் அரிசி உளுந்துலாம் ஊறுச்சுன்னா ஊறுறது நல்லா ஊறிடும். ஆனால் அந்த அரிசி பருப்பு ஊற டைம்லேயே அது ஒரு மாதிரி புளிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் அது ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு சீக்கிரமாக ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிச்சிரும். இப்போல்லாம் நம்ம வந்து டெய்லி நம்ம மாவு அரைக்கிறது இல்லை. ஒரு வாட்டி அரைச்சோன்னா அட்லீஸ்ட்டு ஒரு சிலர் 1 வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாவு வந்து இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு எப்போ ரொம்ப புளிக்காமல் கரெக்டான கன்சிஸ்டன்சில சாஃப்டான இட்லி கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த நான் எப்போவுமே வந்து இட்லிக்கு அரிசியை தனியாக உளுந்து தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் கலந்து தான் வைப்பேன். அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். சப்போஸ் கிரைண்டர் இல்லை, மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா அதுக்கும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் அளவுகள் எல்லாம் இதே தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு கூட, ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்போ கொஞ்சம் குளிர்ந்த நீர் ஊற்றி, நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா குளிர்ந்த நீர் ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி சாஃப்டாக வரும். ஏன்னா மிக்சியில் வந்து சீக்கிரமாக மாவு சூடாகிறதுக்குள்ள இது இருக்குது பாசிபிலிட்டிஸ். அதனால் உங்களுக்கு என்னென்னா மாவு வந்து புளிக்கிறதாகட்டும் இதாக எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க மிக்சியில் அரைச்சா சாஃப்டாக வராது, அப்படிலாம் எதுவும் கிடையாது. மிக்சியில் கூட நம்ம சாஃப்டாக இட்லி பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸு வந்து இட்லி ரைஸாக இல்லாமல் வேறு ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இட்லிக்கு மிக்சியில் மாவு அரைக்கிறப்போ 1 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அவல் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இட்லி மாவு எப்படி அரைக்கிறது தான் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஊற வச்சு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ இதை கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். முதல்ல உளுந்து அரைச்சிருங்க. எப்போவும் முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சி எடுத்து வச்சோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மாவை கையில் எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரைண்டரில் உளுந்து மாவு தான் அரைச்சிக்க போகிறேன். உளுந்து அரைச்சிக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு அதிலே சேர்த்துறேன். தேவையான அளவு தண்ணி கலந்து நடுவில் நடுவில் இப்படி கைகளை வச்சு கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உளுந்து மாவு நல்லா பொங்கி அரைஞ்சிருச்சு, நல்லா பொங்கி பொங்கி வந்திருக்கு. நம்ம உளுந்து வாங்குறப்போ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான உளுந்தாக வாங்கிக்கணும். இப்போ பார்க்குறீங்க நல்லா ஃப்ளப்பியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசியும் வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, ஓரளவு கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து மாவு நம்ம கையில் அள்ளுற மாதிரி அரிசி மாவு அள்ள முடியாது, அதனால் ஒரு சின்ன பவுல் வச்சு மாவை எடுத்து உளுந்து மாவோட கலந்துக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச உளுந்து மாவோட இந்த அரிசி மாவையும் கலந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணிலேயும் எந்த அளவுக்கு இட்லி மாவு கரைக்கணுமோ அந்த பதத்துக்கு ரெண்டையும் நல்லா கலந்து வச்சிடணும். இப்படி தனித்தனியாக கலந்து அரைச்சி கலக்கிறப்போ உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கலந்த மாவை பாதி போர்ஷனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன், பாதி போர்ஷன் தான் புளிக்க வச்சுக்க போகிறேன். இந்த இப்போ டப்பாவில் எடுத்ததை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், மீதி மாவை நான் புளிக்கிறதுக்காக வைக்கிறேன். இப்போ ஒரு 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா புளித்து பொங்கி வந்திருக்கு. இப்போ இது இட்லி செய்கிறதுக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நைட்டு அரைச்சி வச்சு அந்த மார்னிங் நைட்டு புளித்த அந்த மாவை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இட்லி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு வந்து துணி போட்டு எதுவும் வேக வைக்க போகிறதில்ல, டைரெக்டாக பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுட்டேன். மாவை இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ பிளேட்டில் ஊற்றின இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை இன்றைக்கி சட்னி அதுக்கப்புறம் சாம்பாரோட சர்வ் பண்ண போகிறேன். சாஃப்டான இட்லி வேணுங்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள்.